ஆளுநர் ஆர் என் ரவியை இன்று நண்பகலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திக்க உள்ளதாக தகவல். நீட் விலக்கு உள்பட நிலுவையில் உள்ள மசோதாக்கள் மீது ஆளுநர் முடிவெடுக்கும்படி வலியுறுத்த வாய்ப்பு. ஹிஜாப் சர்ச்சை குறித்த வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கிறது கர்நாடக உயர்நீதிமன்றம். பெங்களூரு உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் கொண்டாட்டங்கள் போராட்டங்களுக்கு தடை. ஹிஜாப் வழக்கில் தீர்ப்பு நாள் என்பதால் கர்நாடகாவின் பல மாவட்டங்களில் 144 தடை உத்தரவு அமல். மாநிலம் முழுவதும் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை, தேர்வுகளும் ஒத்திவைப்பு. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான 4 கட்ட பேச்சுவார்த்தை இன்றும் தொடர்கிறது. போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுமா என உலக நாடுகள் எதிர்பார்ப்பு. ரஷ்யாவுக்கு உதவி செய்யும் நாடுகள் மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இந்தியா மற்றும் சீனாவுக்கு அமெரிக்கா மறைமுக எச்சரிக்கை. ரஷ்யாவில் உணவு தானியங்கள் சர்க்கரைக்கு கடும் தட்டுப்பாடு. ஆசியா ஐரோப்பிய நாடுகளுக்கு தானியங்கள் ஏற்றுமதியை தற்காலிகமாக நிறுத்தியது ரஷ்யா. யுக்ரைனில் இருந்து தாயகம் திரும்பிய மருத்துவ மாணவர்கள் ரஷ்யாவில் படிப்பை தொடர வழிவகை செய்யுமாறு ஒன்றிய அரசுக்கு திமுக கோரிக்கை. மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படாமல் இருக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உறுதி. நீட் விலக்கு, 70 விடுதலை உள்பட ஆளுநரிடம் நிலுவையில் உள்ள மசோதாக்கள் குறித்து விவாதிக்க மக்களவையில் திமுக நோட்டீஸ். ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். சென்னையில் துணை போக்குவரத்து ஆணையரக அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை. கணக்கில் காட்டப்படாத 35 லட்சம் ரூபாய் பறிமுதல். பெற்றோரை இழந்து தவித்த குழந்தைகளுக்கு திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் உதவிக்கரம். சன்யூஸ் செய்தி எதிரொலியால் குழந்தைகளின் கல்விச் செலவை மாவட்ட நிர்வாகமே ஏற்றது. கொடைக்கானலில் 5 நாட்களாக பற்றி எரியும் காட்டுத்தீயை அணைக்க முடியாமல் திணறல். வனவிலங்குகள் ஊருக்குள் படையெடுக்கும் அபாயம் உள்ளதாக மக்கள் அச்சம். சென்னை மயிலாப்பூர் கோயில் தெப்பக்குளத்தில் புதைக்கப்பட்ட மயில் சிலையை தேடும் பணி தீவிரம். ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள், தீயணைப்பு வீரர்கள் நீரில் மூழ்கி தீவிர தேடுதல் வேட்டை. தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் சிவப்பு நிற சற்று பருமனான அரிசி விநியோகம் இனி கிடையாது. பொதுமக்கள் வாங்க விரும்பாததை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. ரஷ்யாவிலிருந்து 25% தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெயை இந்தியா வாங்குமா? பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி தகவல். உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் ஹோலி பண்டிகை ஆரம்பம். ஆலயங்களில் வழிபட்டும் வண்ண பொடிகளை தூவியும் மகிழ்ச்சி பரிமாற்றம். ஜம்மு காஷ்மீருக்கு மோடி அரசு நம்பிக்கை துரோகம் இழைத்துவிட்டதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்றும் மக்களவையில் வலியுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் போதிய விலை கிடைக்காததால் தக்காளியை குப்பையில் கொட்டும் விவசாயிகள். சந்தைக்கு கொண்டு வருவதற்கான செலவை கூட ஈடுகட்ட முடியவில்லை என்று வேதனை. செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.